வணக்கம் இனிய இல்ல நேயர்களே, நாங்க கோமதி விஷ்ணு. கதைகள் கேட்டு காவியம் அறிவோம். போன அத்தியாயத்துல வேளக்கார படைய பத்தி பார்த்தோம். இப்ப பார்க்க போறது அத்தியாயம் 23, அமுதனின் அன்னை. வேளக்கார வீரர் படை பெரிய கடை வீதியின் வழியா போயிட்டு இருந்தது. படையின் கடைசியில போன சில வீரர்கள் கடை தெருவில் சில திருவிளையாடல்களை பண்ணினாங்க. ஒருத்தன் ஒரு பட்சண கடையில் புகுந்து ஒரு கூடை நிறைய அதிரசத்தை எடுத்து கொண்டு வந்து மற்ற வீரர்களுக்கு கொடுத்தான். அப்புறம் வெறும் கூடைய கடைக்காரனோட தலையில கவிழ்த்தப்ப வீரர்களும் வீதியில் போனவங்களும் அஹஹான்னு சிரிச்சாங்க. இன்னொருத்தன் வழியில எதிர்பட்ட ஒரு மூதாட்டியின் கையிலிருந்த பூக்கூடைய பிடுங்கினான். பூவெல்லாம் வாரி இறைச்சிக்கிட்டே ரொம்பவே சத்தம் போட்டுக்கிட்டு பூ மாறி பொழுகிறதடான்னு சொன்னான். அவன் வாரி வீசிய பூக்களை மற்ற வீரர்கள் குதிச்சு பிடிக்க முயன்று கொம்மாளம் அடிச்சாங்க. எதிரில் வந்த ஒரு மாட்டு வண்டியை இன்னொரு வீரன் நிறுத்தி மாட்டு வண்டியிலிருந்து பூட்டை அவிழ்த்து விரட்டி அடித்தான். அது மிரண்டு மக்கள் கூட்டத்தில் புகுந்து சிலரை தள்ளிட்டு ஓடுச்சு. மீண்டும் அங்கே ஒரே கோலாகல சிரிப்பு தான் ஏற்பட்டுச்சு. பழுவேட்டையரோட வீரர்கள் எப்படி மக்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்களோ அது மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பண்ணுறத மக்கள் அவ்வளவா வெறுக்கலை. அவங்களோட கொம்மாளத்தில் மக்களும் சேர்ந்து சிரித்து குதூகலிச்சாங்க. இதை பற்றி வந்தியத்தேவன் பக்கத்தில் இருந்த பூக்கூடைகளோடு நின்ன வாலிபர்கிட்ட கேட்கலான்னு திரும்பி பார்த்தப்ப அந்த வாலிபனை காணோம். அவங்க வேலையை பார்க்க போயிருக்கலான்னு வந்தியத்தேவன் நினச்சாரு. வேளக்காரப்படை சாயங்காலம் கோட்டையிலேருந்து வெளியேறிடுச்சுன்னா மற்ற யாரையும் விடுறதில்லைன்னு வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்கிட்டாரு. இரவு பகல் எந்த நேரத்திலையும் கோட்டைக்குள்ளே நுழையிற உரிமை பெற்றவங்க அரச குடும்பத்தைச் சேர்ந்தவங்களும் அமைச்சர்களும் தண்ட நாயக்கர்களும் தான். பழுவேட்டையர் குடும்பத்தாருக்கும் அந்த உரிமை இருக்குதுன்னு வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால ராத்திரியே கோட்டைக்குள்ளே போகணுங்கிற உத்தேசம் அவருக்கு மாறிடுச்சு. தாங்கிட்ட இருந்த லட்சண மோதிரத்தை காமிச்சு சோதனை செய்யறதுக்கு வந்தியத்தேவருக்கு விருப்பமில்லை. அதை விட இரவு கோட்டைக்கு வெளியிலேயே தங்கி நகரை சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு உதயத்துக்கு பிறகு கோட்டைக்குள்ளே போகிறதே நல்லது. ராத்திரியில் அப்படியே கோட்டைக்குள்ளே போனாலும் அரசரை பார்த்து ஓலை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இயலாத காரியம்தானே. கோட்டை மதில சுற்றிலும் இருந்த வீதிகள் வழியாக வந்தியத்தேவன் வேடிக்கை பார்த்துட்டே மெதுவாக போனார். அன்னைக்கு பல காத தூரம் பிரயாணம் செஞ்சதுனால அந்த குதிரை ரொம்பவே களைச்சி போயிருந்தது. இப்போ இந்த குதிரை ஓய்வெடுக்கலைன்னா தேவைப்படுறப்ப பலன் கொடுக்காதுன்னு வந்தியத்தேவருக்கு தோணுச்சு. தஞ்சைபுரி புதுசாக பல்கி பெருகி பறந்து வளர்ந்து கொண்டிருந்த நகரம். அப்போ ஜே ஜே ஜேன்னு வெளியூர்லேருந்து வந்தவங்க, சோழ நாட்டு பட்டணம் கிராமத்திலேருந்து வந்தவங்கன்னு கூட்டமாக இருந்தாங்க. கடை வீதிகளில் மெதுவாக வந்தியத்தேவன் பார்த்தப்ப பூக்கூடை வச்சுக்கிட்டு நின்ன வாலிபனை மறுபடியும் பார்த்தாரு. குதிரையிலிருந்து இறங்கி அவன் பக்கத்தில் போய், தம்பி, பூக்கூடையில் ஒன்றுமே இல்லையே, பூவெல்லாம் வித்தாச்சான்னு வந்தியத்தேவன் கேட்குறாங்க. விற்கிறதுக்கு நான் பூ கொண்டு வரல, கோயில் பூசைக்கு கொண்டு வந்தேன், பூவை கொடுத்தாச்சு, வீட்டுக்கு போகிறேன்னு அந்த வாலிபன் சொல்கிறாங்க. எந்த கோயிலுக்கு நீ இந்த புஷ்ப கைங்கரியம் செய்கிறேன்னு வந்தியத்தேவன் கேட்டதுக்கு, தளிக்குளத்தார் ஆலயம்னு அந்த வாலிபன் சொன்னதுக்கு, ஓஹோ, தஞ்சை தளிக்குளத்தார்னு கேள்விப்பட்டிருக்கேன், அந்த கோவில் தான் போல, பெரிய கோவிலா அதுன்னு வந்தியத்தேவன் கேட்குறாங்க. இல்லை, சிறிய கோவில் தான். கொஞ்ச காலமாக இத்தஞ்சையில் துர்கையம்மன் கோவிலுக்கு தான் மகிமை அதிகம். தரிசனம் செய்ய ஜனங்கள் தளிக்குளத்தார் கோயிலுக்கு அவ்வளவா வரதில்லைன்னு அந்த வாலிபன் சொல்கிறாங்க. நீ இந்த புஷ்ப கைங்கரியம் பண்ணுறல்ல, அதுக்கு ஏதாச்சும் சன்மானம் இருக்கான்னு வந்தியத்தேவன் கேட்டதுக்கு, எங்கள் குடும்பத்தாருக்கு இதுக்கு மானியம் இருக்கு. என் பாட்டனார் காலத்திலிருந்து கண்டராதித்த சக்கரவர்த்தி விட்ட நிபந்தம் உண்டு. தற்சமயம் நானும் என் தாயாரும் இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு வரோம்னு அந்த வாலிபன் சொல்கிறாங்க. நேயர்களே, நிபந்தம்னா நிபந்தனையோட ஒப்பந்தம், இல்லைன்னா கோவில் சேவைன்னு அர்த்தம். சரி, கதைக்கு வரலாம். வழியில் நிறைய செங்கற்கோயிலை பார்த்ததுனால வந்தியத்தேவர் தளிக்குளத்தார் கோயில் செங்கல் திருப்பணியா இல்லை கருங்கல் திருப்பணியான்னு கேட்டதுக்கு, இப்போ செங்கல் திருப்பணி தான், ஆனால் கருங்கல் திருப்பணி விரைவில் நடக்கும்,
கருங்கல் திருப்பணி செய்யணும்னு பழையாறை பெரிய பிராட்டியார் விரும்புகிறாராம். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் எழுக்கிறாங்க. ஆனா என்னன்னு வந்தியத்தேவன் கேட்டதுக்கு பராபரியா கேள்விப்பட்டதெல்லாம் சொல்றதுல என்ன பையன், பகல்ல பார்த்து பேசு, ராத்திரியில அதுவும் பேசாதன்னு சொல்லுவாங்க. இங்க நார்ச்சந்தியும் கூடும் இடம், நம்ம சுத்திலும் ஜனங்கள்னு அந்த வாலிபன் சொன்னதுக்கு இந்த மாதிரி இடத்துல நின்று தைரியமா பேச முடியும், ரகசியமும் பேசலாம், இந்த பெருங்கூட்டத்திலும் இறைச்சல்லையும் நம்மளோட பேச்சு யாருக்கும் கேட்காதுன்னு வந்தியத்தேவன் சொன்னதுக்கு பேசுறதுக்கு ரகசியம் என்ன இருக்குன்னு அந்த வாலிபன் சந்தேகத்தோட வந்தியத்தேவனை பார்க்குறாங்க. ஆஹா, இந்த பிள்ளை புத்திசாலி, இவனோட ஸ்நேகம் செய்யறதுல லாபம் இருக்கு, பல விஷயங்களை அறியலாம். ஆனால் இவன் மனசில் வீண் சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம், ரகசியம் என்ன இருக்கு, சரி அதை விடு தம்பி, இரவு நான் எங்கேயாச்சும் நல்லா தூங்கணும், வெகு தூரம் பிரயாணம் செஞ்சு களைப்பா இருக்கு, எங்க தங்கலாம், ஒரு நல்ல விடுதியா சொல்ல முடியுமான்னு வந்தியத்தேவன் கேக்குறாங்க. இந்த நகரில் தங்கிறதுக்கு இடங்களுக்கு என்ன குறைவு, சத்திரங்கள் எத்தனையோ இருக்கு, அயல் நாடுகள்லேருந்து வரவங்களுக்கு ஏற்பட்ட ராஜாங்க விடுதிகளும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா அப்படின்னு வந்தியத்தேவன் கிட்ட அந்த வாலிபன் இழுத்து பேசுகிறாங்க. உடனே வந்தியத்தேவன் தம்பி உன் பேர் என்னன்னு கேட்டதுக்கு அமுதன், சேந்தன் அமுதன்னு சொன்னதும், ஆஹா எவ்வளவு அழகான பேரு, எனக்கு இஷ்டம்னா உன் வீட்டுக்கு வந்து தங்கும்படி தானே சொன்னன்னு வந்தியத்தேவன் கேட்டதுக்கு, ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்னு சேந்தன் அமுதன் சொல்றாங்க. இல்லை, என்கிட்ட மந்திர வித்தை இருக்கு, அதா சரி விடு, உன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு, நகர எல்லை தாண்டி பூந்தோட்டத்துல இருக்கிற வீட்டுக்கு போலாம்னு ரெண்டு பேரும் போக ஆரம்பிச்சாங்க. அப்போ உன்னை பெத்த உத்தமிய பார்க்கணும்னு வந்தியத்தேவன் சொன்னதுக்கு, அதுக்கு என் அன்னை உத்தமி தான், ஆனா துர்பாகியசாலின்னு சொன்னதுக்கு, அடடா உன் அன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சேந்தன் அமுதன், தந்தை இறந்துட்டாரு, என் தாய் பிறவியிலேயே துர்பாகியசாலி, பார்த்தா புரியும், வாங்கன்னு சொல்லிட்டு அரை நாழிகை நேரம் கழித்து பூந்தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற பூமணம் கவழ்ற ஒரு ஓட்டு வீட்டுக்கு போனாங்க. பக்கத்தில் ரெண்டு குடிசை வீடு இருந்துச்சு, பூந்தோட்ட வேலைகள் செய்ய அந்த குடிசையில் இரு குடும்பத்தார் இருந்தாங்க போல. அவங்களில் ஒருத்தங்களை கூப்பிட்டு சேந்தன் அமுதன் குதிரைக்கு தீனி வச்சு மரத்தடியில் கட்டி வைக்க சொன்னார். அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போனப்ப வந்தியத்தேவன் சேந்தன் அமுதனோட அம்மா காது கேட்காம பேசுகிற சக்தி இழந்த ஊமைன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அமுதன் சில சமிக்கிய செஞ்சதும் வெளி விருந்தாளின்னு தெரிஞ்சுக்கிட்டு வரவேற்று இலை போட்டு இனிப்பு இடியாப்பம் தேங்காய்ப்பாலும் புளிக்கறியும் சோளமா பணியாரமும் மற்ற பலகாரமும் இலையில் வச்சாங்க. ரொம்ப பசியாக இருந்ததுனால 10-12 இடியாப்பமும் புளிக்கறி சோளமா பணியாரம் இதெல்லாம் ஒரு புடி பிடிச்சிட்டு பசி அடங்காம கால்படி அரிசி சோறும் அரைப்படி தயிரும் நம்ம வந்தியத்தேவன் சாப்பிட்டு தான் எழுந்தாங்க. சாப்பிட்றப்பவே கோட்டைக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்கன்னு அமுதனிடம் வந்தியத்தேவன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சுந்தர சோழ சக்கரவர்த்தி அவரோட அரண்மனை பரிவாரங்கள் தவிர வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. பெரிய பழுவேட்டையர், சின்ன பழுவேட்டையர் இவங்க மாளிகைகள் பரிவாரங்கள் இருந்தது. தன பொக்கிஷம் தானிய பண்டாரம் இருந்ததுனால அதன் அதிகாரிகள் கணக்கர்கள் இருந்தாங்க. சுந்தர சோழரோட அந்தரங்க நம்பிக்கைக்கும் அபிமானத்துக்கும் பாத்திரமான அனிருத்த பிரம்மராயருங்கிற அமைச்சரும் திருமந்திர ஓலை நாயக்கரும் கோட்டைக்குள்ளதான் வசிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன பழுவேட்டையரோட தஞ்சை காவல் புரிஞ்ச வீரர்களும் அவங்க குடும்பத்தாரும் இங்கே தான் வசித்தாங்க. பொன் வெள்ளி நகை வியாபாரிகள், நவரத்ன வியாபாரிகள், பொன் ஆசாரிகள் இவங்க எல்லாரும் இங்கே தான் வசித்தாங்க. அப்புறம் பழுவேட்டையர் கீழே வரி விதிக்கும் வேலை பார்த்த நூற்றுக்கணக்கான அலுவலர்கள் இங்கே தான் இருந்தாங்க. துர்கியம்மன் கோயில் கோட்டைக்குள்ளே தான் ஒரு மூலையில் இருந்தது. கோவில் பூசாரி பணியால் இவங்கள்லாம் கோவில் பக்கத்தில் இருந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அமைச்சர்கள் தற்சமயம் கோட்டைக்குள்ளே இருக்காங்களான்னு வந்தியத்தேவன் அமுதன் கிட்ட கேட்டாரு. எல்லாரும் எப்படி இருப்பாங்க, ஏதாவது வேலையா போக வரதானே இருப்பாங்க. அனிருத்த பிரம்மராயர் சில காலமாகவே நகரில் இல்லை, சேரநாடு போனதா கேள்விப்பட்டேன். பெரிய பழுவேட்டையர் கூட 4 முன்னாடி வெளியே போனாங்க. இளையராணி பல்லக்கு இன்னைக்கு சாயங்காலம்தான் வந்தது, அதையும் நான் பார்த்தேன். ஒருவேளை பெரிய பழுவேட்டையர் வர்ற வழியிலேயே எங்காச்சும் தங்கிட்டு வரலான்னு அமுதன் சொன்னப்ப மதுராந்தகர்னு வந்தியத்தேவன் கேட்டதுக்கு, இதென்ன கேள்வி, அவர் கோட்டைக்குள்ளதானே இருப்பாரு,
பழுவேட்டையர்கள் மாளிகைக்கு பக்கத்துல தானே அவரோட மாளிகையும் இருக்கு. சின்ன பழுவேட்டையரோட மகளை மனம் புரிஞ்சவர் இல்லையான்னு அமுதன் சொல்றாரு. அப்படியா, இந்த விஷயம் எனக்கு தெரியாதேன்னு வந்தியத்தேவன் சொன்னதுக்கு சேந்தன் அமுதன் சக்கரவர்த்தியுடன் நலன் கருதி கோலாகலமா திருமணம் நடக்கல, அதனால ரொம்ப பேருக்கு தெரியாது. திருமணம் நடந்தப்புறம் மதுராந்தகரோட போக்கே மாறியிருக்குன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு நிறுத்திட்டாரு. வந்தியத்தேவரும் துருவி துருவி கேட்டால் சந்தேகம் வரும்னு அமைதியாக இருந்தார். பிரயாண களைப்பில் இருந்ததுனால வந்தியத்தேவருக்கு தூக்கம் சொக்கிட்டு வந்தது. அவரோட நிலைமையை புரிஞ்சு அமுதனும் சீக்கிரமாகவே படுக்கை போட்டு கொடுத்தாரு. படுத்துட்டு இருக்கும்போது பழுவூர் இளையராணியோட திருமுகம் ஞாபகத்துக்கு வந்தது. அப்பப்பா என்ன அழகுன்னு என்ன ஜொலிப்புன்னு நினச்சப்ப அவருக்கு ஏற்கனவே நடந்த இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. சிறு வயசில் காட்டு வழியில் போகிறப்ப பாம்பு ஒன்று படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு. அழகாக வளைஞ்சு நெளிஞ்சு ஆடிய அழகை பார்த்து அவரோட உடம்பும் ஆடிச்சு. அப்போது ஒரு கீரி வந்து பாம்பு மேலே பாஞ்சுது. இதை பயன்படுத்தி வந்தியத்தேவர் பயந்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டார். சீச்சி, இது என்ன உதாரணம்? இந்த புவன மோகினியான சுந்தராங்கி கிட்ட படமெடுத்த பாம்போட எப்படி ஒப்பிடுவது? இவ பால்வடியிற முகத்தை பார்த்தாலே பசி தீந்துருமேன்னு நினச்சிட்டு அரசலாற்றங்கரையில் பார்த்த இன்னொரு பெண், அவளோட முகத்திலையும் காந்த ஒளி வீசுச்சு. ஆனால் ரெண்டு முகத்திலையும் என்ன வேற்றுமை? ஒன்றில் கம்பீரமும் பெருந்தன்மையும், இன்னொன்னில் மோகனமும் கவர்ச்சியும். இப்படி ரெண்டு மங்கைகளை பற்றி நினைக்கிறப்பவே இன்னொரு மங்கையான நித்ராதேவி ஆட்கொண்டதால் வந்தியத்தேவர் நல்லா தூங்கிட்டாரு. இந்த அத்தியாயம் முடிவடைந்தது. அடுத்தது அத்தியாயம் 24, காக்கையும் குயிலும். இரவெல்லாம் கட்டையை போல கிடந்து தூங்கிட்டு காலையில் சூரியன் உதித்த பிறகே வந்தியத்தேவன் துயில் எழுந்தாரு. வெளிச்சதுக்கு அப்புறம் எழுந்திருக்க மனம் வராமல் படுத்திருந்தாரு. அப்போது ஒரு இளம் பிள்ளையோட இளம் குரலில் தேவார பாடல் கேட்டுச்சு. வந்தியத்தேவர் கண்ணு முழிச்சு பார்த்தப்ப எதிரில் பூந்தோட்டத்தில் சேந்தன் அமுதன் பூக்களை பறித்து கூடைக்குள்ளே போட்டுக்கிட்டே பாடிக்கிட்டு இருந்தாரு. அதிகாலையிலேயே குளிச்சு திருநீறு பூசி சிவபக்தனா மார்க்கண்டேயன் போல சேந்தன் அமுதன் காட்சியளிச்சாரு. வந்தியத்தேவனும் எழுந்து, நம்மளும் ஏன் இந்த மாதிரி பூந்தோட்டம் அமைச்சு நாமளும் ஏன் இறைவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. கையில் வாளும் வேலும் ஏந்தி பிறரை கொல்ல வருவதற்கும் பிறரால் கொல்லப்படுறதுக்கும் ஏன் ஆயத்தமாக இருக்கணும்னு நினச்சிட்டு சேந்தன் அமுதன் மாதிரி எல்லாருமே சிவபக்தர்களாக இருக்க மாட்டாங்க. திருடங்க, கொள்ளக்காரங்க, வஞ்சகர்கள், எளியவர்களை துன்புறுத்துறவங்க இவங்களும் இருப்பாங்க. இவங்களையெல்லாம் அடக்கி அரசாங்கம் நடத்த நல்ல அரசனும் அமைச்சர்களும் வேணும். என்ன மாதிரி ஓலை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அரசர்களுக்கு ஆட்களும் வேண்டும். ஆமாம், இன்னைக்கு சுந்தர சோழ சக்கரவர்த்தியை பார்த்தே தீரணும். பெரிய பழுவேட்டையர் திரும்பி வர்றதுக்குள்ளே பார்த்தாதான் உண்டு, இல்லைனா அது சாத்தியம் இல்லாமலேயே போகலாம்னு நினைக்கிறாரு. பூந்தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தாமர குளத்தில் வந்தியத்தேவன் குளிச்சுட்டு தன்னை நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்கு அலங்கரிச்சாரா இல்லை பழுவூர் ராணியை பார்க்கறதுக்கு அலங்கரிச்சாரான்னு நம்மளால் சொல்ல முடியாது. காலை உணவு முடிச்சுக்கிட்டு சேந்தன் அமுதன் உச்சி பூஜைக்கு பூ கொண்டு போக தயாராக இருந்தப்ப வந்தியத்தேவரும் சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்கு கிளம்புனதுனால ரெண்டு பேரும் நடந்தே வந்தாங்க. கோட்டைக்குள்ளே குதிரையை கொண்டு போக வேணான்னு நினச்சதுனால இங்கேயே நல்லா இளைப்பாரட்டும்னு வந்தியத்தேவன் நினச்சாரு. கோட்டை வாசல் போகிற வரைக்கும் வந்தியத்தேவனும் சேந்தன் அமுதனும் பேசிட்டே போனாங்க. அப்போ வந்தியத்தேவன், உனக்கு உன் அன்னையை தவிர வேற யாரும் உற்றார் உறவினர் இருக்காங்களான்னு வந்தியத்தேவன் கேட்குறாரு. இருக்காங்க, ஒரு தமக்கையும் தமையனும் என் அன்னைக்கு இருக்காங்க. தமக்கை காலமாயிட்டாங்க. தமையனார் கோடிக்கரை குழகர் கோயிலில் புஷ்ப கைங்கரியம் செய்கிறாரு. அத்தோட இரவு நேரங்களில் கலங்கரை விளக்கத்தில் தீபமேற்றி பாதுகாக்கும் பணியிலையும் ஈடுபட்டிருக்காரு. அவருக்கு ஒரு புதல்வியும் புதல்வனும் இருக்கிறாங்க. புதல்வின்னு இழுக்கிறாரு. உடனே வந்தியத்தேவன் புதல்விக்கு என்னன்னு கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை, எங்கள் குடும்பத்திலேயே ஒரு விசித்திரம். சிலர் ஊமையாக பிறப்பாங்க, மற்றவங்க இனிய குரல் படைச்சவங்களாக இருப்பாங்க, நல்லா பாடுவாங்க. நல்லா பாடுவாங்கன்னு சொன்னதுக்கு, உன்னை விட நல்லா பாடுவாளான்னு வந்தியத்தேவர் கேட்குறாரு. அதுக்கு சேந்தன் அமுதன், நல்லா இருக்கு உங்கள் கேள்வி, குயில் காக்கியை விட நல்லா பாடுமான்னு கேட்குற மாதிரி இருக்கு. பூங்குழலி பாடுனா சமுத்திரராஜா அலையோசியை நிறுத்திட்டு வந்து அமைதியாக கேட்பாரு, அந்த மாதிரி இருக்கும் அவள் பாடுறதுன்னு சொல்கிறாரு. பூங்குழலியா அந்த பெண்ணோட பேர், அழகான பெயர்னு வந்தியத்தேவன் சொன்னதுக்கு,
பெயர் மட்டும்தானான்னு சேந்தன் அமுதன் சொன்னதும் அவளும் ரொம்ப அழகாதான் இருப்பா போல, இல்லைன்னா நீ இவ்வளவு பரவசம் அடைய மாட்டேன்னு வந்தியத்தேவன் சொல்றாரு. அதுக்கு மானும் மயிலும் இவ கிட்ட பிச்சை கேட்கணும், ரதியும் இந்திராணியும் இவளை போல அழகியாக பல ஜென்மம் தவம் செய்யணும்னு சேந்தன் அமுதன் சொல்றப்ப வந்தியத்தேவருக்கு சேந்தன் அமுதன் முழுசா சிவபக்தியில் ஈடுபடலன்னு தோணுச்சு. உடனே வந்தியத்தேவர், உனக்கு தகுந்த மணப்பெண்ணுன்னு சொல்லு, மாமன் மகள்ங்கிறதுனால முறை பெண்ணும் கூடத்தான, கல்யாணம் எப்போன்னு வந்தியத்தேவன் கேட்டதுக்கு, எனக்கு தகுந்தவள்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், நான் எந்த விதத்திலையும் அவளுக்கு தகுதி இல்லாதவன், பழைய நாட்கள் மாதிரி சுயம்வரம் நடத்தினா 56 தேசத்து ராஜாக்கள் வந்து போட்டி போடுவாங்க, தமயந்தியை மணக்க வானில தேவர்கள் வந்த மாதிரி எல்லாரும் வந்தாலும் வருவாங்க, ஆனால் இந்த கலியுகத்தில் அந்த மாதிரி நடக்காதுன்னு சேந்தன் அமுதன் சொன்னப்ப, அப்படின்னா அந்த பொண்ணு உன்னை மணக்க விரும்பினாலும் நீ மறுத்துடுவேன்னு சொல்லுன்னு வந்தியத்தேவன் சொன்னதுக்கு சேந்தன் அமுதன், நல்லா இருக்கு, இறைவன் என் முன்னால் தோன்றி நீ சுந்தரமூர்த்தியை போல இந்த உடம்போட கைலாசத்துக்கு வரியா இல்லை பூலோகத்தில் பூங்குழலியோட வாழ்றியான்னு கேட்டால், நான் பூங்குழலியோட தான் இருக்கு சொல்லுவேன், ஆனா நான் சொல்லி என்ன பையன்னு சொல்றாரு, ஏன் பலன் இல்லை, உனக்கு சம்மதம் தானே, அப்போ அநேகமா கல்யாணம் ஆன மாதிரி தான், இப்பெல்லாம் பொண்ணு சம்மதத்தோடையா கல்யாணம் பண்றாங்க, உதாரணமா பெரிய பழுவேட்டையர் கூட 65 வயசுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணியிருக்காருல்ல, அந்த ராணியோட சம்மதத்திலேயா கல்யாணம் நடந்திருக்குன்னு வந்தியத்தேவன் சொல்றாரு. அதுக்கு சேந்தன் அமுதன், அண்ணா அது பெரிய இடத்து சமாசாரம், நாம ஏன் அதை பத்தி பேசணும், முக்கியமாக நீங்கள் கோட்டைக்குள்ளே போகிறதுனால உங்களை நான் எச்சரிக்கிறேன், பழுவேட்டையரை பற்றி எதுவும் பேசவே வேணாம், கோட்டைக்குள்ளே ஆபத்து வரும்னு சேந்தன் அமுதன் சொல்கிறாங்க. அதுக்கு, ஏது தம்பி ஒரே அடியாக பயமுறுத்துறேன்னு வந்தியத்தேவன் சொல்கிறாரு. உண்மையை சொல்கிறேன், ரெண்டு பழுவேட்டையர்கள் தான் இப்போ சோழ சாம்ராஜ்யத்தையே ஆள்றாங்க, அவங்க மிஞ்சிய அதிகாரம் வேற இல்லைன்னு சேந்தன் அமுதன் சொல்கிறாரு. அதுக்கு வந்தியத்தேவன், சக்கரவர்த்திக்கு கூடவா அதிகாரம் இல்லைன்னு கேட்டதுக்கு, சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாரு, பழுவூர்க்காரங்க போட்ட கோட்டை அவர் தாண்டது கூட இல்லை, அவர் புதல்வர்களோட பேச்சு கூட காதில் ஏறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சேதி, பழுவேட்டையர்களோட செல்வாக்கு அபரிதமானதாக தான் இருக்கணும், 2 வருஷத்துக்கு முன்னால் அவங்களுக்கு இத்தனை செல்வாக்கு இல்லைன்னு வந்தியத்தேவன் கேட்டதுக்கு, இல்லை அதுவும் சக்கரவர்த்தி தஞ்சைக்கு வந்ததுக்கப்புறம் பழுவேட்டையர்களோட அதிகாரம் எல்லை இல்லாமல் போயிட்டுருக்கு, அவங்களோட நடவடிக்கையை தட்டி கேட்க யாருமே இல்லை, அனிருத்த பிரம்மராயர் கூட வெறுப்படைஞ்சு தான் பாண்டிய நாட்டுக்கு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டன்னு சேந்தன் அமுதன் சொல்கிறாங்க. அதுக்கு வந்தியத்தேவன், பழையாறையிலிருந்து சக்கரவர்த்தி எதுக்காக தஞ்சாவூருக்கு வந்தாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி வீரபாண்டியன் போரில் மாண்டாரு, அச்சமயத்தில் சோழர் படைகள் பாண்டிய நாட்டில் சில கொடூரங்களை செஞ்சதா கேள்வி, யுத்தமுன்னா அப்படித்தானே, மதுரை சோழ சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டிருந்தது, ஆனால் வீரபாண்டியனுக்கு அந்தரங்கமான சிலர் எப்படியாச்சும் பழிக்கு பழி வாங்கணும்னு சபதம் எடுத்துக்கிட்டு சதி செய்கிறாங்களாம், பழையாறையில் மன்னர் இருந்தால் அவங்கள பாதுகாக்க முடியாதுன்னு பழுவேட்டையர்கள் தஞ்சைக்கு கொண்டு வந்தாங்களாம், பழையாறை கோட்டையை விட தஞ்சை கோட்டை வலு அதிகம் பாதுகாப்பு அதிகம்னு சக்கரவர்த்தியை இங்கே கூப்பிட்டு வந்தாங்கன்னு சேந்தன் அமுதன் சொல்கிறாரு. சுந்தர சோழருக்கு என்ன நோயின்னு வந்தியத்தேவன் கேட்டதுக்கு சேந்தன் அமுதன், சக்கரவர்த்திக்கு பக்கவாதம் வந்து 2 காலும் சுவாதீனம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. அடடா, அதனால தான் அவர்னால் சுத்தமாக நடக்க முடியாதோன்னு வந்தியத்தேவன் சொன்னதுக்கு, நடக்க முடியாது, யானை அல்லது குதிரை மேலேயும் ஏற முடியாது, படுத்த படுக்கை தான், பல்லக்கில் ஏறி இடத்துக்கு இடம் கொண்டு போகலாம், அதுலேயும் வேதனை அதிகம், அதனால சக்கரவர்த்தி அரண்மனையை விட்டு வெளியே போகிறதே இல்லை, சில காலமாக சித்தம் அவ்வளவு சுவாதீனத்தில் இல்லைன்னு சேந்தன் அமுதன் சொல்கிறாங்க. அதுக்கு வந்தியத்தேவன், பரிதாபம் அப்படின்னு சொன்ன உடனே சேந்தன் அமுதன், பரிதாபம்னு கூட சொல்லாதீங்கன்னா அதுக்கும் ராஜநிந்தனைன்னு சொல்லி பழுவேட்டையர்கள் தண்டனை கொடுப்பாங்கன்னு சேந்தன் அமுதன் சொல்கிறாங்க. அதுக்கு வந்தியத்தேவர், பழுவேட்டையர்கள் பழுவேட்டையர்கள், எங்கே யார்கிட்ட பேசினாலும் பழுவேட்டையர்கள், அவங்க அவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்தா என்ன,
என்ன? தன பொக்கிஷம், தானிய களஞ்சியம், தஞ்சை நகர் காவல், உற்றற்படை, இந்த அதிகாரத்தை எல்லாம் அவங்க கிட்ட இந்த அளவுக்கு சக்கரவர்த்தி விட்டுருக்க கூடாது. அப்படி விட்டதுனால தானே சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்ய தொடங்கினாங்க. அவங்க சதி எவ்வளோ தூரம் பழிக்கும்னு தெரியாது. ஆனால் அது பழிக்காமல் இருக்க நம்மளும் முயற்சி செய்யணும். முடிஞ்சா எச்சரிக்கையாக இருக்க சொல்லி சக்கரவர்த்தி கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ளே கோட்டை வாசல் வந்துடுச்சு. தன்னோட புது நண்பன் சேந்தன் அமுதனை பிரிஞ்சு எத்தனையோ மனக்கோட்டைகளோட அந்த வாசலை வந்தியத்தேவன் அடைஞ்சாரு. இந்த அத்தியாயம் முடிவடைந்தது. அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். கதைகள் கேட்டு காவியம் அறிவோம். நன்றியுடன், கோமதி விஷ்ணு.